நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் போர் ரொம்பவே கிராண்டா விஜய் டிவில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மொத்தம் இதுல பதினாறு கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அதுல ரியோ ராஜ் சனம் ஷெட்டி ரேகா பாலாஜி முருகதாஸ் அனிதா சம்பத் சிவானி நாராயணன் சித்தன் ரமேஷ் வேல்முருகன் ஆரி சோம்சேகர் கேப்ரியல்லா அறந்தாங்கி நிஷா ரம்யா பாண்டியன் சம்யுக்தா சுரேஷ் சக்கரவர்த்தி ஆஜித் இப்படி மொத்தம் பதினாறு போட்டியாளர்கள் உள்ள போயிருக்காங்க இவங்கல சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாளரா இருக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவரை பத்தின ஒரு சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுரேஷ் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு பிரபல தொலைக்காட்சி அப்புறம் திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு

இவரு இவரோட கெரியரை பாத்தீங்கன்னா முதன் முதல தான் தொடங்கியிருக்காரு அங்க ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரா முதல்ல சேர்ந்திருக்காரு அமலா கார்த்திக் இந்த மாதிரி நடிகர்களோட மேனேஜராவும் சன் டிவிலையும் தெலுங்குல பிரேமா அப்படிங்கிற படம் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ்ல வாக்குமூலம் அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாலச்சந்தரோட அழகன் பாலு மகேந்திராவோட வண்ண வண்ண பூக்கள் இந்த மாதிரி படங்களையும் நடிச்சிருக்காரு வாக்குமூலம் படத்திற்கு முன்னாடியே அழகன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனதுனால இவரோட முதல் படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல அலகண்டா. அதுக்கு அப்புறம் ராம் வர்மா படம் மூலமா இவர ஒரு டைலாக் ரைட்டராவே மாறி இருக்காரு. தெலுங்குல இருந்து தமிழ்ல டப் செய்யப்பட்ட நிறைய படங்களுக்கு இவர் வசனம் எழுதியும் இருக்காராம் அதுக்கப்புறம் துபாய்க்கு போய் அங்க ஹோட்டல் business ல இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அப்புறமா இவர பல நிகழ்ச்சிகளில் நடிகர் இயக்குனர்னு பல பரிமாணங்கள்ல இருந்திருக்காரு. இந்த வருஷம் கொரோனா லாக் இருந்தப்போ இவரோட மனைவி ஆஸ்திரேலியாக்கு போயிருக்காங்க இவர் மட்டும் வீட்ல தனிமையில இருந்திருக்காரு. இவரோட மகனும் பெங்களூர்ல குவாரண்டைன்ல இருந்தாராம். வீட்டுல தனியா தான் இவரு சமையல் செய்யறத பத்தி யூடியூப்ல ஒரு சேனல் ஒண்ண ஆரம்பிச்சிருக்காரு லாக்டவுன் அவரு தனக்குன்னு பயனுள்ளதான் அது மட்டும் இல்லாம இவரு கமல் சாரதான் குருவா நினைச்சிட்டு இருக்காராம் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல கூட அவர் கமல் சரோட பேசும் போது அவரு நான் நான் இப்பவே வெற்றியாளர் தான் இப்பவே கூட வெளியே போயிடுறேன் அப்படின்னு பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம சுரேஷ் சக்கரவர்த்தி ஸ்டேஜ்ல அவரை பத்தியே ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு அது என்னன்னா அவருக்கு சகிப்பு தன்மை கொஞ்சம் கூட கிடையாதான் அது மட்டும் இல்லாம எல்லா விஷயமே ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிப்பாராம் ஆனா பிக் பாஸ் போர்ல மத்த போட்டியாளர்களும் இவர மாதிரியே இருப்பாங்களா அப்படிங்கறது நிச்சயமா சொல்ல முடியாது அதனால பிக் பாஸ் சீசன் போர்ல சுரேஷ் சக்கரவர்த்தி பல வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் மாட்டுவாரு அப்படிங்கறது மட்டும் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதனால இவர நாமினேட் செய்ய கூட மத்த போட்டியாளர்கள்லாம் நிச்சயமா தயங்க மாட்டாங்க அப்படிங்கறதால பாஸ் வீட்ல இவரோட பயணம் ரொம்பவே சவாலான ஒன்னாதான் இருக்க போகுது முதல் நாள் ப்ரோமோ வீடியோலயே இவரு சிவானிய விமர்சிக்கிற விதமா காட்டியிருக்காங்க அதனால இப்போ சிவானியோட ரசிகர்களும் இவர் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம டே டூலயும் டே த்ரீலையும் அனிதா சம்பத்க்கும் இவருக்கும் செம்மையா சண்டலா நடந்திருக்கு இதனால அனிதா சம்பத்தோட ஃபேன்ஸும் இவர் மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க சோசியல் மீடியாலையும் இதை வெளிப்படுத்திட்டு வராங்களாம் போக போக என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இப்போதைக்கு நல்லா இருக்க பிக் பாஸ் வீடியோ கடைசியா என்ன ஆகுமோ அதை பொறுத்து தான் பாக்கணும் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கட்டுறது மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க